ஹாய், வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். வெஜ்ஜு சாண்ட்விட்ச் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாண்ட்விட்ச் ரெசிபி ஒரு ஃப்ரீ டைமில் அல்லது டைம் இல்லாதப்போ குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபியாக தான் இன்றைக்கி நான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது கூட இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு பார்க்கலாம். இந்த சாண்ட்விட்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் கேபேஜ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே துருவன கேரட் வந்து எடுத்திருக்கேன். க்ரீன் கேப்சிகம் ஒரு கப்பு, பெரிய வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணது, அதுக்கப்புறமா வேக வைத்த கான் தக்காளி கட் பண்ணது, இது கூடவே பட்டர் சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவுக்கு, மயோனைஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஆஃப் டீஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன். பிரெட் வந்து 4 எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதில் கொத்தமல்லி புதினா இருக்குது, இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கடலப்பருப்பும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தை வந்து இது கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக பூண்டு இருந்தால் அதையும் இது கூட சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக இந்த மாதிரி அதிகமாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். சாண்ட்விச்சுக்கு இந்த பேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம இதை ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா சீஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம சாண்ட்விச் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். துருவன சீஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கேபேஜ் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் கேப்சிகம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வேக வச்ச கான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இது கூடவே நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா துருவி வச்ச கேரட் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்ச மயோனைஸையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே தேவைப்பட்ட லைட்டாக உப்பும் பெப்பரும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லா ப்ரிப்ரேஷனும் முடிஞ்சது. அடுத்து நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபஸ்ட்டு பட்டரை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர் வந்து ப்ரெட்டு ஃபுல்லாக வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டு க்ரீன் பேஸ்ட் இருக்குல்ல, இதுக்கு மேலே அதுக்கப்புறமா ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கலாம். பட்டர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியே வச்சிடலாம். அப்போ தான் இந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வரும். அதுக்கப்புறமா பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீன் பேஸ்ட்டையும் இது கூட லைட்டாக ஒரு கோட்டிங் மாதிரி மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தடில் இன்னொரு ப்ரெட்டுக்கும் இதே மாதிரியே அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ராசஸிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சடு வெஜிடபிள்ஸை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டுக்கு அளவாக தேவைப்படுற அளவுக்கு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு ப்ரெட்டையும் இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது துருவன சீஸ் வந்து கொஞ்சமாக மேலே லைட்டாக வந்து போட்டுக்கலாம். ஒரு இதில் துருவன சீஸு இன்னொரு இதில் ஸ்லைஸ் சீஸும் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ரெண்டும் வச்சு ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ரெண்டு விதமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே மறுபடியும் பட்டரும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க
பேஸ்ட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரியே மேலே வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நார்மல் தோசைக்கல்ல தான் இதை ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது எல்லா ப்ரிப்பரேஷனும் முடிஞ்சிச்சு. இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வந்து வச்சுருக்கேன். இதில் லைட்டாக பட்டர் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து இப்போ இந்த தோசைக்கல்லில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் லைட்டாக மேலே வந்து நல்லா கொஞ்சம் அமுக்கின மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்போ ஒரு பக்கமாக ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போது கையில் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு தான் திருப்பி போடணும். இப்போ மேலே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் ரெடியான ஒரு சூப்பரான வெஜ் சீஸ் சாண்ட்விச் வந்து சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான சாண்ட்விச் ரெடி பண்ணியாச்சு. இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்றப்ப வீட்லேயே அப்படி கடையில் சாப்பிட்ற மாதிரியே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்மளும் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.